தினகரன் நாளிதழில் தினந்தோறும் வெளியாயிட்டிருக்க ஆர்வம் அகாடமியின் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மாதிரி வினாவிடையில் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறது தமிழக வரலாறு சமூகம் பண்பாடு மற்றும் அரசியல் துறை சார்ந்த கேள்விகள் தான் ஒரு இருபது கேள்விகள் நமக்காக இந்த கேள்விகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் ஐயா மு சிபிகுமரன் அவர்கள் எண்பத்தாறாவது கேள்வி பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் அதை பார்த்துட்டு மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது சரின்னு சொல்லணும் நம்ம விடை ஆப்ஷன் பி ஒன்று நான்கு மட்டுமே சரி சொல்கிறாங்க ஒன்று வந்து வள்ளுவர் வாழ்வுக்கும் செழுமைக்கும் மழை இன்றியமையாததாக கருதினார் நான்கு வந்து அமைதி மற்றும் முன்னேற்றம் அடிப்படையில் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது அடுத்த கேள்வி பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது சரி முதல் கேள்வி மாதிரியே தான் இதுக்கு விடை வந்துட்டு ஆப்ஷன் சி ரெண்டு நான்கு மட்டுமே சரி இரண்டு வந்து வள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் முக்கியமாக நவீன தொழில் மயமாக்கல் என்ற கருத்தை சுற்றியே உள்ளன நான்கு திருவள்ளுவரின் பொருளாதார கோட்பாடுகள் பொருளாதாரத்தின் உற்பத்தி அம்சங்களில் மட்டுமே கவனம் செலுத்தியது அடுத்த கேள்வி பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது சரி இதுக்கு விடை வந்துட்டோ ஆப்ஷன் ஏ ஒன்று மூன்று மட்டுமே ஒன்று வந்து வள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வம் வெளியான பிறகு உருவானது மூன்று வள்ளுவர் சமுதாயத்தில் உள்ள வேறுபாடுகளை மனிதனால் உருவாக்கப்பட்டவை கடவுளால் உருவாக்கப்பட்டவை அல்ல என்று நம்பினார் கேள்வி பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது சரி இதே மாடல் தான் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்று மட்டுமே சரியானதுன்னு சொல்லியிருக்காங்க மூன்று என்ன சொல்லுதுன்னா ஆல்பர்ட் மார்ஷல் தனது பொருளாதார கோட்பாடுகளை வறுமையின் தீமைகளை எடுத்துரைத்து தொடங்கினார் தொண்ணூறாவது கொஸ்டின் பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது சரி இதற்கு விடை வந்துட்டு ஆப்ஷன் பி ரெண்டு மூன்று மட்டுமே சரின்னு சொல்லியிருக்காங்க இரண்டு மூன்று என்னன்னு பார்த்துருவோம் வள்ளுவரின் கூற்றுப்படி விவசாயத்தில் உழைப்பவர்கள் மட்டுமே சுதந்திரமாக வாழ்கிறார்கள் இது ரெண்டு சொல்லுது மூன்று என்ன சொல்லுதுன்னா வள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் நவீன பொருளாதார கொள்கைகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டவை தொன்னூற்றி ஓராவது கேள்வி வள்ளுவரை சுற்றியுள்ள வரலாற்று சூழலை எந்த கூற்றுகள் சரியாக சித்தரிக்கின்றன இதுக்கு வந்து விடை ஆப்ஷன் பி ரெண்டு மூன்று சரின்னு சொல்லியிருக்காங்க இரண்டு வள்ளுவர் காலத்தில் பஞ்சம் வெள்ளம் கொள்ளை நோய் காலங்கள் இருந்திருக்கலாம் மூன்று சோழ பேரரசர் கரிகாலனின் விவசாய சாதனைகள் வள்ளுவரின் கருத்துகளால் ஈர்க்கப்பட்டிருக்கலாம் தொன்னூற்றி இரண்டாவது கேள்வி திருவள்ளுவர் மற்றும் அவரது படைப்பான குரல் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது இதற்கு பார்த்தோன்னா விடை வந்து ஆப்ஷன் பி ரெண்டு மூன்று ஆறு இந்த மூன்று ஆப்ஷனும் சரின்னு சொல்லியிருக்காங்க இதில் ரெண்டு என்ன சொல்லுதுன்னா திருவள்ளுவர் காலத்தில் கிரேக்கத்துடன் கணிசமான வர்த்தகம் இருந்தது யவனர்கள் காவேரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்தனர் இது இரண்டு சொல்றது மூன்று என்ன சொல்லுதுன்னா திருவள்ளுவர் கௌடலியரின் அர்த்த சாஸ்திரம் மற்றும் கமண்டகத்தின் நித்திசாரத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இது மூன்று ஆறு என்ன சொல்லுதுன்னா பொருட்பால் பகுதியில் திருவள்ளுவர் ஒரு நீதியான பாதுகாப்பு மன்னன் மனிதர்களிடையே கடவுளாக கருதப்படுவார் என்று குறிப்பிடுகிறார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தொன்னூற்றி மூன்றாவது கேள்வி அரசாட்சி பற்றிய திருவள்ளுவரின் கருத்துக்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது விடை ஆப்ஷன் டி ஒன்று மூன்று ஐந்தாம் ஒன்று என்ன சொல்லுது வள்ளுவர் ஒரு நீதியான மன்னன் மனிதர்களிடையே தெய்வீகமாக பார்க்கப்படுவார் என்று நம்பினார் மூன்று புனிதமாக கருதப்படும் எட்டு விஷயங்களில் ஒரு அரசனை நாரத சூத்திரங்கள் பட்டியலிடுகின்றன ஐந்து இந்தியாவில் தெய்வீகம் மிகுதியாக இருந்தது என்று பேராசிரியர் ஏஎல் பாஷாம் கூறினார் நைன்டி ஃபோர்த் கொஸ்டின் பார்ப்போம் வரிகள் மட்டுமே நாட்டின் பலமாக இருந்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என வள்ளுவர் பரிந்துரைக்கிறார் ஆப்ஷன் பி இது ஆன்சர் என்ன சொல்கிறாங்கன்னா அது கொடுங்கோன்மையாக மாறும் தொன்னூற்று ஐந்தாவது கேள்வி திருவள்ளுவர் நாட்டின் வளங்களை எப்படி பார்க்கிறார் ஆப்ஷன் பி செல்வத்தின் உற்பத்தியாக இதுதான் விடை தொன்னூற்று ஆறாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழினத்தின் இலக்கியம் முதன்மையாக அதன் உணர்ச்சிகள் அவதானிப்புகள் மற்றும் செயல்களை மையமாக கொண்டது தொன்னூற்று ஏழாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் ஒன்று சமணர்கள் தங்கள் தமிழ் படைப்புகளில் பிறமொழி சொற்களை அறிமுகப்படுத்தினர் அடுத்து நைன்டி எய்த் கொஸ்டின் மனச்செல்வாக்கு சரிந்த பிறகு தமிழ் இலக்கியத்தில் எந்த மத இயக்கங்கள் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தின விடை ஆப்ஷன் ஏ வைதிக சிவம் மற்றும் வைஸ்கவிசம் தொன்னூற்றி ஒன்பதாவது கேள்வி பழங்கால தமிழ் கிளாசிக்கலில் பின்வரும் கருப்பொருட்கள் எது முதன்மையாக இருந்தது ஆன்சர் ஆப்ஷன் சி காதல் மற்றும் போர் நூறாவது கேள்வி சமீப காலங்களில் தமிழாசிரியர்கள் தங்கள் இலக்கியத்தை எவ்வாறு வளப்படுத்தி கொண்டார்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி மேற்கத்திய கலாச்சாரத்தை உள்வாங்குதல் ஐரோப்பிய மாதிரிகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நூற்று ஒன்று தமிழ் இலக்கியத்தில் இயல் என்ற பிரிவினை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு உண்மை மூன்று நான்கு தவறு சரி உண்மை என்ன சொல்லுது ஒன்று இரண்டு இயல் மூன்று முக்கிய பிரிவுகளை கொண்டுள்ளது யக்கனம் இலக்கியம் மற்றும் அலங்காரம் இதுதான் அந்த மூன்று பிரிவு இது ஒன்று சொல்லுது இரண்டு என்ன சொல்லுது எக்கனத்தின் கீழ் உள்ள எழுத்துகள் பிரிவு எழுத்துகளின் எண் பெயர் மற்றும் வரிசை தொடர்பான இலக்கணத்தை கையாளுகிறது ஸோ இந்த ஒன்றோ ரெண்டோ சரி தவறு வந்துட்டு மூன்று நான்கு தவறு என்னன்னு பார்ப்போம் அகத்தியரின் போதனைகளால் தமிழ் இலக்கணம் தாக்கம் செலுத்தப்பட்டது அவை இப்போது பாதுகாக்கப்படுகின்றன இது மூன்று நான்கு என்ன சொல்லுது இலக்கியத்தின் தலைமையின் கீழ் ஏராளமான படைப்புகள் நாடக துண்டுகள் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்கப்பட்ட விருப்பங்களிலிருந்து தமிழர் பற்றிய தவறான கூற்றை அடையாளம் காணவும் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி திபெத்திய பீடபூமியில் இருந்து தமிழர் தோற்றம் பெற்றதாக கூறும் கோட்பாடு பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நூற்று மூன்றாவது கேள்வி முதல் சங்கம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது விடை ஆப்ஷன் பி இரண்டும் நான்கும் சரி இரண்டு என்ன சொல்லுது அகாடமி சுமார் நான்காயிரத்து நானூறு ஆண்டுகள் நீடித்தது நான்கு முதல் சங்கம் ஒரு நகரத்தில் சந்தித்தது அது பின்னர் கடலுக்கு அடியில் மூழ்கியது நூற்று நான்காவது கேள்வி சங்கங்களைப் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது உண்மை ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்றும் இரண்டும் சரி ஒன்று என்ன சொல்லுதுன்னா இரண்டாம் சங்கம் எத்தனை ஆண்டுகள் அதில் புலவர்கள் இருந்தாரோ அதே அளவு நீடித்தது இரண்டு என்ன சொல்லுதுன்னா இரண்டாம் சங்கத்திலிருந்து அனைத்து படைப்புகளும் பெயரில் மட்டுமே உள்ளன இன்றைக்கு இறுதி மற்றும் நூற்று ஐந்தாவது கேள்வி சங்கங்களின் நிகழ்வுகள் சிறப்பியல்புகளை எந்த அறிக்கைகள் துல்லியமாக விவரிக்கின்றன ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று மூன்று நான்கு ஒன்று என்ன சொல்லுதுன்னா மூன்றாவது சங்கத்தில் வடநாட்டு முனிவர் அகஸ்தியரும் அவருடைய சீடர்களும் அடங்குவர் மூன்று என்ன சொல்லுது நான்காவது சங்கம் திருமங்கை ஆழ்வாரின் பங்களிப்புகளை கண்டது அவர் சங்கத்தமிழ் தமிழ் மற்றும் சங்கமாகாத தமிழ் போன்ற சொற்களை பயன்படுத்தினார் நான்கு களப்பிரர்கள் இடையூறுகள் புதிய மதுரா சங்கங்களின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தன இந்த கேள்வியோட இன்றைய மாதிரி வினாவிடை நிகழ்ச்சி நிறைவு பெறுது மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் தமிழ் சம்பந்தமான இந்த கேள்விகளுக்கான விரிவான விளக்கத்தோட உங்களுக்கு விடை தெரியணும்னா ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்